Hi friends, welcome to Padagoda Samayal. இன்னைக்கு வந்து நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ரசம் நல்லா தக்காளி மிளகு ரசம் நல்லா காரசாரமா தக்காளி மிளகு ரசம் தான் செஞ்சு காட்ட போறேன். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறமா பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சிருங்க. அப்பதான் நாங்க போற வீடியோஸ்னா உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வாங்க இப்ப தக்காளி ரசம் செய்ய போவோம். வீடியோக்குள்ள போவோம் வாங்க. இப்போ வந்து தக்காளி மிளகு ரசம் தான் செய்ய போறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் பாத்துருவோம். ஒரு எலுமிச்சப்பழம் சைஸ் வந்து புளி ஊற போட்டு நான் தக்காளியை மூணு தக்காளி அதில் கரைக்க போகிறேன். மூணு போட்டிருக்கேன். மஞ்சள்தூள் தேவைப்படுற அளவுக்கு போட்டுப்போம். இது வந்து பூண்டு வந்து நச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து கருவேப்பிலை வெங்காயம் தாளிக்கிறதுக்கு இஞ்சி பூண்டு விழுது பச்சை மிளகாய் கொத்தமல்லி பட்டு வரமிளகாய் எண்ணெய் தேவையான அளவு உப்பு இது வெள்ளை உளுந்து கடுகு தாளிக்கிறதுக்கு இது வந்து மிளகு ஜீரகம் போடுறதுக்கு நம்ம எப்படி செய்கிறேன்னு பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதை வந்து கரைச்சிப்போம் தக்காளியை. இது வந்து தக்காளி கரைச்சி செய்கிறதா நல்லா டேஸ்ட்டாக நல்லா வரும். நல்லா வந்து கரைச்சிப்போம். நல்லா நான் மூணு தக்காளி போட்டிருக்கேன். அவங்க இது புளிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுங்க. கரைச்சிட்டு பார்ப்போம். தக்காளி வந்து நல்லா வந்து இந்த மாதிரி மையாக கரைச்சிடணும். அப்போ தான் டேஸ்ட் வரும் நம்மளுக்கு. ஏன்னா நல்லா மையாக வந்து தோல் மட்டும்தான் இருக்கணும். நல்லா கரைச்சிடணும். இதுமாதிரி கரைச்சி செய்கிற தக்காளி ரசம் நல்லாயிருக்கும். தக்காளி மிளகு ரசம் அதுக்கு பேர். இது மாதிரி கரைச்சோம்னா நல்லா வந்து டேஸ்ட்டு கிடைக்கும் நம்மளுக்கு. வதக்கி வைக்கலாம், இது வைக்கலாம். அது ஒரு மெத்தடு, இது ஒரு மெத்தடு. தச்சுப்போம். எண்ணெய் காயட்டும். வந்து நல்லா எண்ணெய் காயட்டும். தக்காளி ரசத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சோண்டு மிளகாய் படித்த இது மஞ்சத்தூள் போட்டுப்போம். ரொம்ப கூடாதுனா எண்ணெய் வேணும். இப்போ வந்து நல்லா வந்து எண்ணெய் காய்ச்சிருச்சு. இப்போ வந்து கடுகு எல்லாம் உளுந்து இது ரெண்டுத்தையும் நல்லா போடும். வெடிக்கட்டும். நல்லா வந்து வெடிக்கட்டும். நல்லா வெங்காயம் நல்லா வந்து இதாகட்டும். நம்ம தாளிக்கிறதுக்காண்டி கொஞ்சம் வந்து போடுறது ரொம்ப போடணும் தேவையில்ல. கருவேப்பிலை போட்டுப்போம். அடுத்தது வந்து பச்சை மிளகா போட்டுப்போம். பட்டை மிளகா போட்டுப்போம். பட்டை மிளகா நல்லா போட்டுக்கட்டும். இது தக்காளி மிளகு ரசம் வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வைக்கிறது. இப்போ வந்து பச்சை மிளகா போட்டுப்போம். இஞ்சி பூண்டு போட்டுப்போம். இஞ்சி பூண்டு போட்டாலும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. கொஞ்சோண்டு போடணும். இப்போ வந்து நல்லா வந்து வதக்கிப்போம். அதான் வேறு வழங்கட்டும். இப்போ இதிலே நம்ம இந்த பூண்டு நச்ச பூண்டை மட்டும் எடுத்து போட்டுப்போம். வந்து நச்சு போடணும். அரைச்சிடக்கூடாது. நம்ம நச்சு போடுறது ரசத்துக்கு. இப்போ வந்து இந்த ரசம் கலந்து வச்சுருக்கோம்ல அதை எடுத்து ஊற்றிப்போம். இப்போ வந்து இந்த நம்ம ரசம் கரைச்சி வச்சுருக்கோம்ல அதில் வந்து இந்த இது மிளகு ஜீரத்தை எடுத்து போட்டுப்போம். மிளகு ஜீரம் ஒன்றா நுணுக்கிறது. அச்சதை வந்து நம்ம இது ரெடியானு அதை ஊற்றும். இப்போ வந்து இதில் ஊற்றிடுவோம். இப்போ வந்து நம்மளுக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டு இப்போ வந்து நம்ம கரைச்ச இதை வந்து ஊற்றிப்போம். எல்லாமே போட்டாச்சு. அடுத்தது தேவைப்படுற அளவு மஞ்ச இது போட்டுப்போம். நம்ம பெருங்காயத்தூள் போட்டுப்போம். பெருங்காயத்தூள் இப்போ வந்து நல்லா வந்து நம்மளுக்கு பொங்கணும். பொங்கி தான் வரணும். ரொம்ப கொச்சிடக்கூடாது. இப்போ வந்து நம்ம உப்பு உப்பெல்லாம் டெஸ்ட் பண்ணிப்போம். உப்பு பத்தலாம் உப்பு போட்டுப்போம். உப்பு ரசத்தில் இல்லை போதும். தச்சு நம்மளுக்கு வந்து ரசம் வந்து ரொம்ப கொச்சிடக்கூடாது. ஒரு பொங்கு பொங்கணும்னு ஒரு கொதி வந்தானே அப்படி டக்குன்னு இறக்கிறனா கொதிக்கட்டு சுத்த. தக்காளி மிளகு ரசம் வந்து நல்லா வந்து பொங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து இறக்கிறணும். இப்போ வந்து மல்லித்தலை போட்டு நல்லா வந்து கொதிச்சு வருது. இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து இது கொத்தமல்லி தலையை போட்டு இறக்கிடுவோம். சூப்பரான மிளகு தக்காளி மிளகு ரசம் வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு இது மாதிரி குழந்தைங்களுக்கெல்லாம் வச்சு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சூப்பராக இருக்குது. இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை நிப்பாட்டிடுவோம். இப்போ வந்து இது மாதிரி இருக்கும்போது நம்ம நிப்பாட்டிடுறோம். ரொம்ப பொங்க விட்டுறக்கூடாது. டக்குன்னு வந்து நம்ம நிப்பாட்டிடுவோம். சூப்பரான தக்காளி மிளகு ரசம் இப்போ வந்து இறக்கியாச்சு. தக்காளி மிளகு ரசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. தக்காளி மிளகு ரசம் வந்து சூப்பரான தக்காளி மிளகு ரசம் வந்து தயாராகிட்டு
இதேமாதிரி நீங்களும் வச்சு பாருங்கள். வச்சு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். இது இந்த ரசம் மாதிரி நீங்களும் வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்குது. தக்காளி மிளகு ரசம் சூப்பராக வச்சாச்சு. இதே மாதிரி நீங்களும் வச்சு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா பட்டுக்கோட்டை சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நாங்கள் போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும்.